வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். மீன் பாயே, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சு டக் லைஃப் இன்சூரன்ஸை பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இவங்க பேர் பிரஞ்சல் பட்டேல். இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, கண் பார்வை இல்லாதவங்க. இவங்க தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கண் பார்வை இல்லாத உமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க பிறவிலே கொஞ்சம் கண் பார்வை கோளாறு இருந்தது, அப்புறம் 6 வயசில் கம்ப்ளீட்டாக கண் பார்வை போயிடுச்சு இவங்களுக்கு. ஸோ இவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. எப்படியாவது சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது இவங்களோட லட்சியம். 2016 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்கிங் 773 வந்தாங்க. அவங்கள வந்து இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ்க்கு போஸ்டிங் போட்டாங்க. இவங்க ஆனால் அந்த வேலைக்கு ஃபிட் ஆகாததுனால நிறைய பேர் அவங்கள ஏற்றுக்கல. அதுக்கு அடுத்த வருஷமே 2017 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா ரேங்கிங் 124 வந்தாங்க. செகண்ட் அட்டெம்ப்டில் ஐஏஎஸ் போஸ்டிங் கிடச்சிது. இப்போ அவங்க கேரளாவில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இவங்க வந்து எந்த கோச்சிங் கிளாஸ்க்கும் போகல, இப்போ படிக்கிற ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் மூலமா இவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி ஐஏஎஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் சிவகுரு பிரபாகரன். இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். பேசிக்கலி ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். அம்மாவும் அக்காவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சாமில் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு, விவசாயம் பார்த்துருக்காரு, மொபைல் ரீசார்ஜ் ஷாப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருக்காரு. அவரோட பிரதரை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காரு. அவங்களோட சிஸ்டருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா இவரோட எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்காரு. பேரலாக ஐஏஎஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இவர் ஐஐடி மெட்ராஸில் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காரு. இவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் புவராக இருக்கிறதுனால வீக்கெண்டில் வந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவார். சென்னையில் ஸ்டே பண்ண இடம் இல்லாதனால பிளாட்ஃபார்ம்லலாம் தூங்கியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஐடி மெட்ராஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணி எம்டெக்கும் கம்ப்ளீட் பண்ணார். இவர் 4th அட்டெம்ப்டில் ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. இவர் பேர் முகமது அலி ஷிஹாப். இவர் ஊர் மலப்புரம், கேரளா. இவர் ரொம்ப புவர் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. வெற்றிலை தோட்டம், மூங்கில் தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காரு. அவருடைய அப்பா இருந்ததுக்கப்புறமா இவர் ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றதை லட்சியமாக வச்சுருக்காரு. அவரோட அப்பாவோட ஆசையும் கூட. இவர் பியூனாக ஒர்க் பண்ணியிருக்காரு, கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃபாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்பாவோட இறப்புனால சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆனார். 4 அடியில் அதுலேருந்து வெளியே வந்து சின்சியர் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐஏஎஸ் எக்ஸாம் கிராக் பண்ணார். இவர் பேர் கோவிந்த். இவர் வாரணாசியை சேர்ந்தவர். இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ரிக்ஷா புல்லர். இவங்க வீட்டுக்கு ஒரே வருமானம் இவங்க அப்பா மூலியமாக தான். 3 சிஸ்டர்ஸ் இவர் கூட பிறந்திருக்காங்க. இவர் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 14 hours கண்டினியூஸாக பவர் சப்ளை கட் ஆகும். கேண்டில் லைட்டில் தான் இவர் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காரு. நியர்பை இருக்கிற ஹவுசஸ்லாம் கண்டினியூஸாக ஜென்ரேட்டர் ரன் ஆகும். இந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இவரோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அந்த டைமில் இவர் காதில் பஞ்சியெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தர் ப்ரிப்பரேஷனுக்காக இவர் டெல்லிக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அதனால் வந்து இவங்க அப்பா இவர்கிட்ட இருந்த சின்ன பீஸ் ஆஃப் லேண்டை விற்று 4000 rupees சேல் பண்ணி இவரை அனுப்பிச்சி படிக்க வச்சுருக்காரு. மேக்ஸ் டியூஷன் எடுத்து அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு இவரோட எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணியிருக்காரு. 18 to 20 hours கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் டெய்லி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இவரோட ஃபஸ்ட் அட்டம் 2006 கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. இவர் பேர் ஜெய் கணேஷ். இது வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா லெதர் ஃபேக்ட்ரியில் ஒரு சூப்பர்வைசராக இருந்திருக்காரு. ரொம்ப புவர் ஃபேமிலி. இவர் சீக்கிரம் வேலைக்கு போய் ஃபேமிலிக்கு இன்கம் கொடுக்கணுன்ற கட்டாயத்தில் இருந்தார். 10th முடித்ததுக்கப்புறமா பாலிடெக்னிக் சேர்ந்தார். பாலிடெக்னிக் முடித்த உடனே ஜாபு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணார். பாலிடெக்னிக்கில் 91% எடுத்திருந்தார். எஜுகேஷனோட வேல்யூ புரிஞ்சு அவரோட ஃபாதர் ஃபர்தராக அவரை படிக்க சொன்னார். தந்தை பெரிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வேலூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடச்சிது.
இன்ஜினியரிங் முடிச்ச அப்புறமா இவர் பெங்களூர்ல போய் ஒர்க் பண்ணாரு. ஒரு ஆவரேஜான சேலரிக்கு ஒர்க் பண்ணாரு. சிவில் சர்வீஸ் பத்தி கேள்விப்பட்டாரு. அவரோட வில்லேஜை வந்து டெவலப் பண்ணோம், அவர் வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாரும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ நம்ம ஒரு போஸ்டிங் வந்தால் நம்ம வில்லேஜும் டெவலப் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு. பெங்களூர்ல இருந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பிளான் பண்ணாரு. வீட்லேயும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. அவங்க ஃபாதரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸ்மால் இன்கம்காக சில டஃப்பான ஜாப்லாம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டார். 3rd அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டார். ஆனாலும் அவரோட ஹோப்பை விடலை. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் சென்டருக்கு போய் ஸ்டே பண்ணி படிக்க ஆரம்பித்தார். சென்னையில் வந்து ஸ்டே பண்ணி படித்தார். 4th அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணலை. கிளியர் பண்ணாமல் வில்லேஜ் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். கண்டினியூஸாக திரும்ப ப்ரிப்பேர் பண்ணார். அட்லாஸ்ட் அவரோட லாஸ்ட் அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ணார். அட்லாஸ்ட் 2018 ஐஏஎஸ் போஸ்டிங் கிடச்சிது அவருக்கு. ஒரு பெரிய வார் அச்சீவ் பண்ணதாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதில் உங்களுக்கு பிடிச்ச டக் லைஃபை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.